don't stop. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து இந்த கபோர்ட் பற்றி டவுட் இருந்துச்சுங்க. கிளாத் எப்படி இருக்குங்க, எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணலாம், எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குங்க. இப்போ இது எப்படி நம்ம ஃபிட் பண்ணலாம், அது எப்படி வந்து நம்ம இதை வந்து ஆர்கனைஸ்னாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் தான் இது. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஃபிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி தாங்க உங்களுக்கு பேக்கிங் வரும், உங்களுக்கு வந்து இப்படி தான் டெலிவரி பண்ணுவாங்க. இப்படி பேக்கிங் வரதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளூ பீஸ் அண்ட் ஒயிட் பீஸ் இருக்குது, ஒயிட்டு தான் உங்களுக்கு வந்து டோராக வருங்க. இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் இருக்கும். இந்த ரிங் இருக்குங்க, ரெண்டு ரிங் டைப் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங் வந்து நம்ம இந்த ஹோலில் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஒரு ரிங் ஃப்ரண்ட் சைடு, ஒரு ரிங் பேக் சைடு வச்சு ஃபிட் பண்ணிட்டோம்னா அது லாக் ஆகிக்குங்க. இது தான் டோருக்குங்க. இந்த மாதிரி செட் பண்ணிகிட்டே நம்ம வரணும். இந்த கார்னர்லாம் பாருங்கள் எப்படி செட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, கீழ் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கிள்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும். டவுனில் வந்து ஃப்ளாட்டாக வரணுங்க. சைடு பை சைடு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிட் பண்ணுறது எப்படி, நிறைய பேர் பயப்படுறாங்க, எப்படி ஃபிட் பண்ணுறது எங்களுக்கு தெரியாது, இது கிளாத்தா ஷீட்டா பிளாஸ்டிக்கா, நிறையா பேருக்கு டவுட் இருக்குங்க. இது வந்து ஒரு ஷீட் டைப்பில் இருக்குங்க, பிளாஸ்டிக் டைப்பில் தான் ஷீட் டைப் இருக்கும். உங்களுக்கு அழுக்கானா கூட நீங்கள் வந்து ஒரு ஈர கிளாத் வச்சு கூட நீங்கள் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரை கிளாத்தில் கூட துடைச்சிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஷீட் வந்து கிளியாமல் பார்த்துக்கணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அப்படியே லேயர் லேயராக ஃபிட் பண்ணிட்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 பீசஸ் வரும். எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரியுங்க. நாங்கள் இந்த பீஸ் கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து கேட்லாக் கொடுப்போம். சப்போஸ் உங்களுக்கு அதில் புரியலைனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்களுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. நிறைய பேர் வந்து இதில் என்ன மாதிரி திங்ஸஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதுவும் நான் இந்த வீடியோவில் பதிவிடுறேங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோன்னு சொல்லி, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பகுல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 லாக் டைப் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா சைட்லேயும் லாக் டைப்பில் இருக்குங்க. இப்படி பாருங்கள், சைடில் லாக் டைப் கொடுத்துருக்காங்க, சென்டரில் வந்து 4 லாக் இருக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டாக வச்சு நம்ம லாக் பண்ணிக்கணுங்க. ஹெல்ப்புக்கு நம்ம சுற்றி அவங்களே தருவாங்க. அந்த சுற்றியில் லைட்டாக டப் பண்ணிக்கணுங்க, லைட்டாக ஒரு தட்டு தட்டுனிங்கன்னா போதும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு. ரொம்பவே ஸ்பேஸ் வந்து அதிகமாகவும் பிடிக்காது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாத் ஆர்கனைசேஷனுக்கும் சூப்பராக இருக்கும். துணியெல்லாம் நல்லா நீட்டாக வைக்கலாம். செக்ஷன் செக்ஷனாக கொடுத்துருக்காங்க நமக்கு, ஒரே லேயராக இல்லாமல் செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. 8 பாக்ஸஸ் மாதிரி வரும். இந்த மாதிரி லாக் பண்ணியாச்சு. இப்போ டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி இருக்குங்க, ரெண்டு சைடும் சைடில் வச்சு ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா லாக் ஆயிருங்க. இந்த மாதிரி சைடில் வச்சு அழுத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் லாக் ஆயிரும். இப்போ ஈஸியாக ஃபிட் பண்ணிட்டால் உங்களுக்கு ஈஸியாக நான் டெமோவே காமிச்சிட்டு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்குங்க. பார்த்திங்கன்னா 8 பாக்ஸ் வருங்க, 12 பாக்ஸஸும் இருக்குது. இப்போ கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது கிளாத் கிடையாதுங்க, ஷீட் டைப்பில் கொடுப்பாங்க. இப்போ நான் இப்போ கிளாத் வந்து உங்களுக்காக நான் இப்போ சும்மா வச்சு காமிச்சிருக்கேன், இவ்வளோ பீசஸ் வைக்கலாம் அப்படின்னு. இப்போ ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 பீசஸ் வச்சுருக்கேன், ஆனால் இன்னுமே எனக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோவில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும், எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறது. நிறைய பேருக்கு நிறையா குவஸ்டின்ஸ் இருக்குது, நான் அதனால தான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். இப்போ 10 ஷர்ட்டு வச்சு எனக்கு இவ்வளோ கேப் இருக்குது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 ஷர்ட் வைக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் தான் வச்சுருக்கேன். இங்கே கிட்ஸோட பனியன் வச்சுருக்கேன். என் பையனோட வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். ஜீன்ஸ் கிளாத் வைக்கலாமாங்க, ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் தாங்குமான்னு கேட்டாங்க. இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டை 5 பேண்ட் வச்சுருக்க பாருங்கள், நான் எனக்கு இவ்வளோ கேப் இருக்குது. நீங்கள் வந்து 8 இடமும் கரெக்டாக ஈவனாக வந்து வெயிட் கொடுங்க. ஒரே பக்கம் வந்து ரொம்ப வெயிட் டம்ப் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே ஓப்பன் வச்சுன்னா ஷீட் வந்து கிளியருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வைக்க வேணாம். இப்படி நம்ம கிளாத் எல்லாம் வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராசரி ஐட்டம்ஸு, கிளாஸ் அந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் வச்சா
கொஞ்சம் நீட்டான லுக் இருக்கும். இந்த மாதிரி டோர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், டஸ்ட் எதுவுமே படியாதுங்க. ஓப்பன் செல்ஃப்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்டெல்லாம் படியும். இந்த மாதிரி க்ளோஸபிள் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டான ஒரு லுக்கும் இருக்கும். தனித்தனியாக நம்ம செக்ஷன் செக்ஷனாக வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் செகண்டாக வந்து ஒரு இன்னொரு டைப் ஆஃப் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நம்ம டம்ளர்ஸ் பாக்ஸஸ், நான் சும்மா வச்சுருக்கேன், உங்களோட இஷ்டம் தான், உங்கள் சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க, நம்மளுடைய சாய்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டு டம்ப் பண்ணாதீங்க. இப்போ நான் வச்சுருக்கிற ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு தான், ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட்டு தாங்க. இப்போ நீங்கள் ஒரே இதில் வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ அரிசி கொண்டு போய் நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தாங்க எந்த ஒரு பொருளுமே நம்ம லைஃப் வரும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேமியா பேக்கெட்ஸ் வச்சுருக்கேன், இங்கே வந்து 2 காலி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வச்சுருக்கேன், இங்கே சும்மா க்ரோசரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன், இதில் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பாக்ஸஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எம்டி பாக்ஸஸ் வைக்கல, அதனால தான் உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணியே காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு லுக் கிடச்சிரும். நல்லா உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எந்த மாதிரி திங்ஸஸ் வைக்கலான்னு காமிச்சிட்டேன், உங்களுக்கு ஷீட்டும் காமிச்சிட்டேன், டோர் எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நெக்ஸ்ட் வேறு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.